Hi viewers, welcome to Four Trends. இன்னைக்கு இந்த பொருள் எல்லாம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் சைடிஷ் பண்ண போறோம். இத பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிடலாம். ஒரு எம்மியான சூப்பு கூட சேர்த்து, ஹெல்த்தியான சூப்பு கூட சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டேன். இந்த சாஸ்பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இத ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டாவதாட்டி தக்காளி சேர்க்க போறோம். 2 நாட்டு தக்காளி வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த பல்லாரி வெங்காயத்து கூட தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்ததும் 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போறோம். ரொம்ப வதங்கணும் வேண்டாம். இந்த ரெசிபியில முட்டை சேர்த்து பண்ண போறதுனால எந்த சாஸ்பென் வேணாலும் எடுத்துக்கலாம். இரும்பு சாஸ்பென் இல்லைனா அலுமினியம் ஸ்டீல் எதனாலுமே எடுத்துக்கலாம். இப்போ கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூடவே கேப்சிகம் வந்து ஒரு பெரிய கேப்சிகத்தில் பாதியை நறுக்கி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெசிபியில குடமிளகா சேர்க்கறது நல்ல ஒரு எம்மியான டேஸ்ட் கிடைக்கும். கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம். இப்போ புதினா ஃப்ளேவர் வந்து இந்த ரெசிபிக்கு டாப்பாக இருக்கும். ஸோ நான் புதினா வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மஞ்சள் தூள் 2 சிட்டிகை சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஹோம்மேடு பெப்பர் பவுடர் தான், இதை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் சின்னதாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 100-ல் இருந்து 150 கிராம் பன்னீர் வரைக்கும் இதில் சேர்க்கலாம். பன்னீர் சேர்த்ததும் 1 நிமிஷம் இதை மாதிரி நல்லாவே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு பன்னீர் குக் ஆயிடுச்சு. இப்போவும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பன்னீர் வந்து இந்த அளவுக்கு குக் ஆனதும் இது மாதிரி சமமாக பரப்பி விட்டுக்கலாம். இதில் வந்து எந்த மசாலாவுமே சேர்க்கலை. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள் ஒன்லி தான் சேர்த்துருக்கோம். இது மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையும் வந்து தனித்தனியாக உடைச்சி வச்சுக்கலாம். ஒரு முட்டையாட்டி இது மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஒரு ஃபில்லிங்காகவே இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் சாப்பிடலாம், பெரியவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சூப்பராகவே இருக்கும். சப்பாத்திக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிடலாம். இப்படி 3 முட்டையும் சேர்த்த பிறகு ஸ்லைஸ் சீஸ் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி 2 ஸ்லைஸை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாகவே பரத்தி வச்சுக்கிட்டேன். இந்த சீஸ் சேர்க்கறதுனால பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. மொசரெல்லா சீஸ் இருந்தால் கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஸ்லைஸ் சீஸ் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பன்னீரை வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாட்டு மல்லி இலைகளை எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி மேலே தூவி விட்டுக்கிட்டேன். மல்லி இலைகளை தூவியதும் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான், அதுக்கப்புறமா 3-4 நிமிஷம் டோட்டலாக 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு குக் ஆகிருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவும் எம்மியாகவே இருந்துச்சு. இதை பீஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். இது வந்து 3 முட்டை, பட் நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துருக்கோம். ஸோ குவான்டிட்டி வந்து கூடுதலாகவே இருக்கும். இது மாதிரி 4 பீஸாக எடுத்துட்டு 4 பேர் கூட சாப்பிடலாம். ரொம்ப டெலிஷியஸான இந்த சைடிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக ஒரு 15-20 நிமிஷத்தில் செய்திடலாம். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா சூப்பு கூட சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ.